அயோத்தியில் உள்ள ராமஜென்ம பூமியில் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ள ராமர் கோயில் ராமாமிருத தரங்கிணி அறக்கட்டளை சிருங்கேரி மடாதிபதி ஸ்ரீ பாரதி தீர்த்த சுவாமி ஆசியுடன் அகில இந்திய தீர்த்த யாத்திரை தமிழகத்திலிருந்து இன்று துவங்குகிறது. இதில் 16 புண்ணிய நதிகளின் தீர்த்தங்களுடன் ராமபிரான் பாதுகா மற்றும் திருவுருவ சிலையுடன் புனித பெட்டகம் இடம்பெறும். உடுப்பி பெஜாவர் மடத்தின் மடாதிபதி விஸ்வ பிரசன்ன தீர்த்த சுவாமிஜி, உடுப்பி புத்திகை மடத்தின் மடாதிபதி சுகுனேந்திர தீர்த்த சுவாமிஜி ஆகியோர் முன்னிலையில் ராமஜென்மபூமி தீர்த்த நிறுவனர் மற்றும் அறங்காவலரும் இந்தியாவின் முன்னாள் அட்டர்னி ஜெனரல் பராசரன் ஆசியுடன் திருப்பதி தேவஸ்தான குழு தலைவர் சேகர் ரெட்டி புனித பயணத்தை துவக்கி வைக்கவுள்ளார். இந்த புனித பெட்டகம் 1 கோடி இந்திய மக்களின் வீடுகளுக்கு கொண்டு செல்லப்படும். அவர்கள் வழிபட்ட பிறகு ராமஜென்மபூமி குடமுழுக்கின் போது அயோத்தி செல்லும். திறப்பு விழாவை தொடர்ந்து 90 நாட்களில் 108 இடங்களில் 108 நிகழ்ச்சிகள் நடக்க உள்ளன. 108 தெய்வீக திருவிழாவின் தொடக்க விழா இன்று நடக்க உள்ளது. நிகழ்ச்சி நடக்கும் இடம் வாணிமகால் தீநகர். நேரம் 6 மணியிலிருந்து 9 மணி வரை.